மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கிற செல்லம்மாள் மண்பானை சமையல் அந்த உணவகத்துக்கு தான் வந்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்பானையில் தான் வந்து உணவு செய்கிறாங்க. பழைய பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால இந்த மண்பானை விறகு வச்சு செய்கிறது, இந்த பழைய அந்த லேடிஸுங்க செய்வாங்க தெரியுமா, இந்த மசாலா அம்மியிலேயே அரைச்சி செய்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வித்தியாசமாக செய்கிறாங்க. ஸோ நீங்கள் நிறைய டிஷ் வந்து நம்மளுக்கு பார்க்குறது கிடைக்கும். உள்ளே நம்ம கிச்சன் உள்ளே தான் போகிறோம். போயிட்டு அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் அந்த உணவு எப்படி இருக்கும்னு சாப்பிட்டும் பார்ப்போம். சரிங்களா, போகாமல் உள்ள இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான்வெஜ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன் தான். இந்த ஹோட்டல் பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாக மூங்கில், மேலே வந்து ஓலை குடிசை, அப்புறம் இந்த தூண்கள், பொரியல், கூட்டு, ரசம், சாம்பார், குழம்புகள் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. வாங்க அப்படியே போவோம், கீழே பாருங்கள். நம்ம பெண்மணிகள், நம்ம தாய்மார்கள் அப்படியே உட்காந்து அந்த கையிலே எல்லாமே பண்ணுறாங்க. கீரை உரிக்கிறது, ஸோ அந்த கொத்தமல்லி புதினா உரிக்கிறது எல்லாமே. அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாம்மா? எப்படி போயிட்டுருக்கு வேலை? இப்போ ரெடி ஆகிட்டுருக்கா? எவ்வளோ நேரத்தில்ம்மா ரெடி ஆகும்? ஹாஃப் அன் அவரில் ரெடி ஆகும். ரைட், ஓகே. இப்போ இங்கே கட்டிங் ஓடிட்டுருக்கு, உள்ளே வந்து சமையலிங் ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேவரட்டான வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் வந்து விறகு வச்சு, ஸோ ஒரு அம்மா செஞ்சிட்ருக்காங்க. இது ஆயிலேயே அப்படியே பாயில் பண்ணுறாங்க. அந்த மசாலாவெல்லாம் போட்டு பார்க்கும்போது எப்படி சூப்பராக இருக்குது. நம்ம சேனல்லையும் வெண்டைக்காய் போட்டிருக்கோம். ஒயிட் ரைஸ் வடிக்கிறதுக்காக விறகுல போட்டிருக்காங்கம்மா. இது என்ன அரிசி மாதிரி? பொன்னி அரிசி. ஓகே. மண்பானையில் வச்சு விறகு வச்சு ரைஸ் குறிச்சிட்டே இருக்கு. ஸோ இங்கே குழம்பு வந்து ஃபயர் ஃபாஸ்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு விறகு வந்து மேலே வச்சுட்டு கீழே ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே இந்த ஃபேன் அடிச்சுட்டே இருக்குது. விறகு என்ன ஃபாஸ்ட்டில் எரியுதுன்னு பாருங்கள். பானை சூடாக இருக்கும். எஸ், பருப்பு குழம்பு. ஆல்மோஸ்ட் 90% வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா பீட்ரூட் பொரியல் செஞ்சிட்ருக்காங்க. வெந்துருச்சாம்மா? இன்னும் ஒரு 10 நிமிஷம். இதுவும் விறகுல தான், லைனாக விறகுல கொளுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா, லைனாக அடுப்பு மண்பானையில் ஒரு மண்பானையில் ஒரு ஐட்டம் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்த அடுப்பு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்போடு வந்து விறகு ஈஸியாக வச்சிடணும், அப்படியே ஒரு பைப் லைன் கொடுத்து புகை அப்படியே மேலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து எப்படி எப்படிலாம் சமைக்கிறாங்கன்றதை பார்த்தோம். இப்போ டைனிங் வந்துட்டோம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் இந்த ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு வந்து வெறும் ஒயிட் ரைஸு, ஒரு சாம்பார் அண்ட் ஒரு வெண்டைக்காய் பொரியல் கொடுங்க, இல்லை அவியல் கொடுங்க அப்படின்னா நம்ம அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு பே பண்ணிட்டு போகலாம். பட் நம்ம அந்த மாதிரி இங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டு பல காலங்கள் ஆகிடுச்சு இல்லையா. இந்த மண்பானையில் செய்கிறதும், மண்பானையில் சர்வ் பண்ணுறதும், வாழையில போட்டு சாப்பிட்றதும் உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம். அதனால் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன். அதை ஒன்று சாப்பிடுவோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாம்பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த தஞ்சாவூரில் வந்து இந்த மண்பானையில் செய்கிற சாம்பார் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆஹா, அரைச்சி விட்ட சாம்பாரும் காலிஃப்ளவர் வறுவலும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இந்த அரைச்சி விட்ட சாம்பாரில் பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காய், நிறைய காய்கறி போட்டிருக்காங்க.
ஸோ அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போதே இந்த வாயெல்லாம் ஊறிச்சு. சரி நீங்கள் பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துரும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். நான்வெஜ் இல்லாத குறைய வந்து தீக்குது தீக்குது மசால் வடை இல்லையா, அதில் வந்து வாழைப்பூ போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? சான்ஸ்லெஸ், வேற லெவலில் இருக்கு. அப்துல், இப்போ அடுத்த ரவுண்ட் வந்து பருப்பு உருண்டை குழம்பு. அப்படியே உருண்டை வந்து உழுவுதே, இவ்வளோ ஃப்ளேவர் வந்து காரக்குழம்பு மாதிரி இருக்குது, அதே நேரத்தில் அதிகமான காரமும் இல்லை. இந்த உருண்டை, இந்த பருப்பு உருண்டையும் வந்து சூப்பராக இருக்குது. அது கூட நம்ம வந்து உருளைக்கிழங்கு கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவலும் எடுத்துக்கலாம். இங்கே என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிப்போம். சேனக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் வறுவல், பீன்ஸு கேரட் போட்ட துவையல், சிறுகீரை, தண்டுக்கீரை, பீட்ரூட் பொரியல், வாழைப்பூ பொரியல், தேங்காய் உருண்டை, மோர்குழம்பு, மோர் காரக்குழம்பு, புளிச்சக்கீரை சூப்பு, திண்ணை பாயாசம், பானகம், பசும்பால் லஸ்ஸி, கோலா உருண்டை, வாழைத்தண்டு வந்து அறுத்து தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்றதுனால, அப்படியே பச்சையாக சாப்பிட்டோன்னு. இது மாங்காவும் கேரட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி லேசாக வதக்கி கொடுத்துருக்காங்க. நார்த்தங்காய் ஊறுகாய், எள்ளு துவையல், சோள அவல் அல்வா, பருப்பு எண்ணெய் பொடி, இதுக்கு ஆயிலு, அப்புறம் வந்து இங்கே குடிக்கிறது தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க வச்சு, இந்த மருந்தெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருக்காங்க உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு. மோர் குழம்பு ஊற்றிக்குவா? அப்போது நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி செய்யும் போது மட்டும்தான் பண்ணையிலேருந்து மண்பானை எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே மண்பானையில் செஞ்சது தான், அதனால் வந்து அதோடய ருசி வந்து கூட்டுது. இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூங்கில் சேரு, மேலே ஓலை குடிச்ச, அப்புறம் இந்த வெஜிடேரியன்ஸ் ஐட்டம்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு கிராமம் ஃபீல் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து புது ஐட்டம் வேறு ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, முளை கட்டின பயிர். அது இது கொஞ்சம் சாப்பிட்டு ஹெல்த்தை ஏற்றிக்கோங்க. அப்புறம் பயிர்லேயே வந்து முளை கட்டினது தான் வந்து ஹெல்த்து. நம்ம வந்து பயிர் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அதையும் வந்து அவங்க முளை கட்டியே வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க. கோலா உருண்டை, வெண்டைக்காய் வறுவல் சாப்பிடலாம். சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணோட ஸ்மெல் வருது, அந்த ஆயில் ஈஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த ஆயிலையும் இவங்க வந்து இங்கேயே தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இவங்களே பின்னாடி செக் வச்சுருக்காங்க. இவங்களே வந்து அந்த செக்கில் ரெடி பண்ணி தான் ஊற்றுறாங்க. ஸோ அதனால் வந்து நிறையவே ஊற்றிருக்காங்க. சாப்பிடும் போது அதோடய ஃப்ளேவர் வருது சூப்பராக. தேங்காய் உருண்டை, தேங்காய் உருண்டையில் வந்து வெள்ளெல்லாம் போட்டுருக்காங்க உங்களுக்கு, வெள்ளமோட ஸ்மெல் அப்படியே வருது. தேங்காய் வெள்ளம் நெய் அதை போட்டு உருண்டை பிடிச்சிருக்காங்க, துருவுன தேங்காய் இங்கே இப்போது. ஸோ வாழைப்பூ பொரியல், இப்போ ஒரு மூணு ஐட்டம் இருக்குது, அது போயிடலாமா? இந்தாங்க பீட்ரூட்டு, அப்புறம் வந்து வாழைத்தண்டு. வாழைத்தண்டு வெறும் கட் பண்ணி தயிரில் ஊற போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நம்ம வந்து வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்போம். ஆமாம், வந்து வாழைத்தண்டு அப்படியே பச்சையாக பச்சையா, எஸ். கேரட்டும் மாங்காவும் அறுத்து போட்டு லேசாக பொரியல் மாதிரி வதக்கியிருக்காங்க. இந்த மூணையும் டேஸ்ட் பண்ணுவோம், நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். வாழைத்தண்டு கேரட்டும் மாங்காய் பொரியல் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவோம். இது வந்து கடுகு நிறைய போட்டிருக்காங்க. கேரட்டில் இனிப்பு, மாங்காயில் புளிப்பு, ரெண்டும் சேர்ந்து இன்பம். பொரிய வகைகள்லாம் போச்சுல, கீரை வகைகள் எடுங்க. கீரை வகைகள் பார்த்தீங்கன்னா மூணு, புளிச்சக்கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை, மூணுமே ஒரேடியாக டேஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூட்டு பொரியல் வகைகளே ஒரு 15 விதமாக இருக்கும். வெயிட்டாக சாப்பிட்டோம், இருந்தாலும் ஸ்வீட் இருக்குது, விடக்கூடாது. சோளை அவல் அல்வா சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. அப்துல், சோளமும் அவலும் சேர்த்து செஞ்சுருக்குறாங்க, ரொம்ப சாஃப்டாக அருமும். வெள்ளம் சர்க்கரையும் போடலாம், ஆனால் இதில் வெள்ளம் வெள்ளம் வெள்ளம். ஆமாம். ஸோ இப்போ திண்ணை பாயாசம், சேஸ், அருமையான பாயாசம். லஸ்ஸி, ஸோ நாட்டு பசும்பால் லஸ்ஸி, அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக தான் வந்து பார்த்துருக்காங்க. ஃப்ரூட் சாலட், ஆப்பிள், திராட்சை, கொய்யா. நம்ம வந்து சாப்பாடு நிறையா சாப்பிட முடியல, ஏன்னா நிறைய காய்கறிகள் இருந்தது, அதுதான் நிறைய சாப்பிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகணும் அப்படின்றதுக்காக பானகோன்ற ஒரு ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. இஞ்சி, எலுமிச்சம்பழம், புளி, வெல்லம், இந்த ஏலக்காய், இந்த அஞ்சு ஐட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க. தண்ணி வந்து சூடாக இருக்குங்க, சுடு தண்ணி வச்சுருக்காங்க. நல்ல தண்ணியை காய்ச்சி அதில் வந்து என்ன சொல்கிறது, சீரகம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு மிளகு இதெல்லாம் போட்டு காய்ச்சிருக்காங்க. இனிப்பாக மட்டும்தான் இல்லை, மற்றபடி வந்து தண்ணி சூப்பராக இருக்குது. கேரண்டியாகவே நம்ம வந்து சொல்லலாம், இது எங்கேயுமே பார்க்க முடியாது. தஞ்சாவூருடைய
இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடமா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி மொத்த காய்கறி சேர்த்து லைஃப்பில் சாப்பிட்டதில்லை. காய்கறி சாப்பிட்ருவோம், பட் ரெண்டு மூணு காய்கறி எடுத்துக்கிறதே பெரிய விஷயம் நம்ம. ஸோ நிறைய காய்கறி சாப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து இவருடைய ஓனர்கிட்ட போய் நம்ம பேசுவோம். இவங்க வந்து எப்படி இதை ஃபவுண்ட் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு ஐடியா வந்தது அப்படின்றத நம்ம போய் கேட்போம். ரைட். இப்போ நம்ம யார் கூட உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலுடைய ஃபவுண்டர் செந்தில் ஆனந்த் சார். உங்கள் ஹோட்டலில் இப்போ நீங்கள் சாப்பிட்டோம் இல்லையா, அவங்களுக்கு எப்படி ஃபீல் கொடுத்தது அப்படின்னா, அந்த லேடிஸுங்களே வந்து சமையல் செஞ்சு அவங்களே பரிமாறும் பொழுது ஒரு ஃபேமிலி ஃபீல் இருந்தது. வீட்டில் எப்படி நம்மளுக்கு வந்து அம்மாவோ அல்லது வீட்டில் எப்படி நம்மளுக்கு சிஸ்டர்ஸோ பரிமாறுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதே நேரத்தில் வந்து எல்லா ஐட்டமும் சூப்பராக இருந்தது, எல்லாத்தையும் வந்து ரசித்து ரசித்து சாப்பிட்டோம். ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இப்போ வாழை பொரியல் அப்படின்னு, அந்த வாழைப்பூ பொரியல் அப்படின்னு, அதில் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வகை செஞ்சுருந்தீங்க, அது வேறு டேஸ்ட், அது வேறு டேஸ்ட். வாழை தண்டில் ஒரு மூணு வகை கொடுத்தீங்க, வேறு வேறு டேஸ்ட், சூப்பராக இருந்தது சார். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, பொதுவாக இந்த மண் சார்ந்த உணவு உணவு கலாச்சாரங்கிறது தமிழ்நாட்டோட மிக முக்கியமானது. காவிரி கரையில் இந்த மாதிரியான உணவு வகைகள்ங்கிறது மோர் தென் 300-400 இயர்ஸாக இதுதான் பாரம்பரியமான ஒரு வழக்கம். இந்த பாரம்பரியத்துக்குள்ளே தான் நம்ம இங்கே தஞ்சாவூரில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கோம். அதனால் இந்த கரையோரத்தில் கிடைக்கிற ஒரு அற்புதமான கீரை வகைகள், அற்புதமான காய்கறிகளை உபயோகப்படுத்தி அதில் எவ்வளோ வகைகளை நமது முன்னோர்கள் செஞ்சாங்களோ அதையெல்லாம் செஞ்சு இந்த டேபிளுக்கு ஒரு வணிகமாக கொண்டு வரணுங்கிறது தான் இதோட நோக்கமாக இருந்துச்சு. இதில் நாங்கள் ஒரு 60-70 விழுக்காடு நம்ம இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை செஞ்சு நடத்திட்டுருக்குறோம். இதோட சுவை, அதோடய தன்மை, அதோடய தரம் மாறாமல் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அதுவும் முழுக்க முழுக்க மண்பானையில் செய்கிறது அப்படிங்கிறது அதோட உயிர் சத்துக்கள் அழியாத ஒரு சமையல் முறை. இப்போ நம்மளோட உணவகத்தில் இருக்க 32 வகையான உணவு வகைகளும் உங்களுக்கு பரிமாறப்படும். இதை நம்ம பஃபேன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது பஃபே கிடையாது. ஒரு சூடான ஹாட் பிளேட்ஸ் வந்து உட்காந்துருக்க வாடிக்கையாளரோட முன்னாடி இருக்கும். 32 அதில் அடுக்கப்பட்டிருக்கும். எல்லாமே ஒரு நீராவியில் சூடுபடுத்தப்பட்ட வகையில் இருக்கும். அதிலேருந்து அப்படியே எடுத்து உங்களோட இலைகளுக்கு எல்லா விஷயத்தையும் பரிமாறுவாங்க. 9 வகையான காய்கறிகள், 5 வகையான குழம்பு வகைகள், இனிப்பு 1, பானகம், லஸ்ஸி, மூலிகை குடிநீர், துவையல், வடகம், வாழைப்பூ, உருண்டை வாழைப்பூ, கோலான்னு அனைத்து வகையிலும் உங்களுக்கு தருவாங்க. இதோட விலை வந்து 250 ரூபாய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு ஹாலில் இதை சர்வீஸ் நடக்கும். நிறைய பேர் விளம்பர பலகை அளவுலையும் ஏட்டளவுலையும் பெயரளவுலையும் சமைச்சிட்ருக்க அந்த விஷயத்தை ஒரு உயிர்ப்போட முழுமையாக உண்மையாக அதை செஞ்சிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 9 வகையான மண் பானைகளை இன்வால்வ் பண்ணி அதை அந்த சமையல் முறையை கொஞ்சம் கூட அதோடய தரத்தை கெடுக்காமல் உங்களோட வயிறுக்கு எந்த ஒரு உபாதையும் செய்யாத ஒரு அற்புதமான உணவை ஒரு ஒருங்கிணைச்சி உங்களோட மேசைக்கு கொண்டு வரதான் எங்களோட முழு நோக்கமுமே. இது தஞ்சாவூர் மண்பானை சமையலோட சிறப்பு. தேங்க்யூ சார். இப்போ இங்கே வந்து ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு ரேட் வச்சுருக்கீங்க இல்லையா? ப்ரீபெய்டு மாதிரி, போஸ்ட்பெய்டு கிடையாது, ப்ரீபெய்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஐட்டமுக்கு ஒரு விலை. நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்து ஒரு கூட்டு இல்லை ஒரு பொரியல் ஒரு ரசமும் ஒரு சாம்பாரும் வாங்கி சாப்பிட்டு கூட போயிடலாம், இல்லை என்னென்ன வேணுமோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க இல்லையா? எனக்கு சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஹோட்டலில் இன்றைக்கி வந்து சாப்பிட்டது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் சரிங்களா. இதே மாதிரி உங்களுடைய பணியை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நிறையா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்லா இதே மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டே இருங்க. நீங்களும் வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.